ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரோபெட். இன்றைக்கி டாக் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாக் வெரைட்டி என்ன அப்படின்னா ஜெர்மன் ஷெப்பர்ட். இந்த உலகத்திலே ரெண்டாவதாக எல்லாராலையும் லைக் பண்ணக்கூடிய ஒரு டாக் அப்படின்னு பேர் வாங்கினது இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். பேரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இவர் ஒரு ஜெர்மன் ப்ரீட் அப்படின்னு. இதை முதல்ல ப்ரீட் பண்ணவர் என்ன தான் ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக ப்ரீட் பண்ணியிருந்தாலும், இவர் காலப்போக்கில் ஆர்மி இன்டெலிஜென்ட் அப்படின்னு பூந்து கலக்காத ஃபீல்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு ஆல்ரவுண்டர். நமக்கு ஒரு நாய் எப்படி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றோமோ அந்த மாதிரி இவர் டியூன் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரைனிங்குமே ஃபஸ்ட் டேவே கற்றுப்பார், குயிக்காக லேர்ன் பண்ணிப்பார். அந்த அளவுக்கு டேலண்டான பர்சன். அதே மாதிரி, ஐயா என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற தலைவர் டைலாக் மாதிரி, ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு அல்சிஷன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஜெர்மன் கண்ட்ரியை பிடிக்காத பல கண்ட்ரிஸ் ஜெர்மன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்களில் வரனால ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு பதிலாக அல்சிஷன் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட்றாங்க. குறிப்பாக பிரிட்டனில் பல பேர் மெலனோயிஸ் வகை நாய்களை அல்சிஷன் அப்படின்னு குழப்பிட்டுருக்காங்க. ஜெர்மன் ஷெப்பர்டு வேறு, அல்சிஷன் வேறு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்டும் அல்சிஷனும் ஒரே வகையான டாக் தான். அதே மாதிரி 90s கிட்ட போய் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னிங்கன்னா எடுத்தோன்னே அவங்க மைண்டில் வருது ஜெர்மன் ஷெப்பர்டு பப்பி தான். ஏன்னா 90s இவர் அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆள். இப்போ 2K பிள்ளைங்கள்ட்டலாம் நீங்கள் போய் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வரி ஞாபகம் வர மாதிரி 90s கிட்டுக்கெலாம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னோன்னே இந்த டாக் வெரைட்டி தான் ஞாபகம் வரும். அடுத்ததாக இந்த டாகோட கேரக்டர் அப்புறம் மென்டல் ஸ்டெபிலிட்டியை பற்றி பார்க்கலாம். இயற்கையாகவே இந்த டாக் கொஞ்சம் அதிகமாகவே குலைக்கும். சாதாரண தட்டா, பள்ளி, ஓனா இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ தியேட்டரில் காஞ்சூரின் படத்தை தனியாக பார்த்த மாதிரி ஓவராக அலப்புறம் பண்ணும். அதுக்காக இது ஓவராக குலைக்குது அப்படின்னு போட்டு அதை அடிச்சுலாம் துன்புறுத்த வேணாம். அது குலைக்கிற நேரத்தில் வேறு விஷயத்தில் அதை டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை அடித்து துன்புறுத்தீங்கன்னா மிச்சப்படி வெளியால் வந்தால் கூட அது குலைக்காது, அவங்கக்கிட்ட வாலாடிட்டு போய் தான் நிற்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரி பண்ண முடியும், ஏன்னா அது ஜீன்லே ஊர்னது. அடுத்தது இதோட கேரக்டர் பார்த்தோன்னா, நம்ம தெரியாமல் கொள்ளாமல் வாழை கூட மீச்சிட்டோம் அப்படின்னா இவரை கடிக்கலாமா என்ன அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தான் நம்ம மேலே கை வைக்கும். அவ்வளோ சீக்கிரம் கோதாவில் இறங்க மாட்டார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக ஜிஎஸ்டி பப்பியை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஜெர்மன் ஷெப்பர்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஆள் பார்க்க சும்மா மொசு மொசுன்னு முயல் குட்டி மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருப்பார். பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இவர் ஜெர்மன் ஷெப்பர்டா இல்லை ஏதோ ஒரு நாட்டு நாயா அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்டு எடுத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துவாங்க, ஏன்னா இன்லைன் ப்ரீடிங் பண்ணி பண்ணி அதுக்கு ஹிப் டிஸ்லெக்ஸியா ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் ஜிஎஸ்டிக்கு கண்டிப்பாக இருக்குது. பேரண்ட்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் கண்டிப்பாக குட்டிகளுக்கு வரவே வராது, ஏன்னா இதெல்லாம் ஜெனட்டிக் மூலிமா பரவக்கூடிய நோய்கள். அப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டு கலர் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் அண்ட் டேன், டேன் அண்ட் பிளாக். ரேராக பிளாக் கூட அவைலபிள் இருக்குது, சில இடத்துல ஒயிட் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் ஒயிட்டை எங்கேயுமே ஸ்டாண்டர்டான ப்ரீட் அப்படின்னு அப்ரூவ் பண்ணதுனால ஒயிட் எங்கேயுமே ஃபேமஸ் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்டில் சிங்கிள் கோட், டபுள் கோட் அப்படின்னு ரெண்டு வெரைட்டி இருக்குது. சிங்கிள் கோட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆள் பார்க்க ஓரளவு அழகாக இருப்பார். ஆனால் டபுள் கோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆள் பார்க்க மொசு மொசுன்னு முயல் குட்டி மாதிரி செம்மையாக இருப்பார், ஆனால் லெக்லாம் பெண்ட் பண்ணி அது மேலே கிலோ கணக்கில் முடி வச்சு அதை போட்டு பாடாக படுத்தி வச்சுருப்பாங்க. முக்கியமாக நம்ம கிளைமேட்டுக்கு செட்டே ஆகாது, அவ்வளோ முடி கொட்டும். அது மேலே நீங்கள் விழுந்து கிழுந்து விளையாண்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜெர்மன் ஷெப்பர்டா இல்லை அது ஜெர்மன் ஷெப்பர்டா அப்படின்னு குழம்புற அளவுக்கு உங்கள் மேலே முடியிருக்கும், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் ஷோ ப்ரீடெல்லாம் தள்ளி வச்சுட்டு சிங்கிள் கோட் எடுத்து வளர்த்திங்க அப்படின்னா காவலுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டபுள் கோட்டுக்கு க்ரூமிங் செலவு இப்படின்ட்டு பல செலவுகள் வருது, ஆனால் காவலுக்கு அப்படின்னா சிங்கிள் கோட்டு தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். அடுத்தது யார் யார் இந்த குட்டிகளை வளர்க்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். வீட்டில் இடம் இருக்குது இடம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த நாய் வெரைட்டி வளர்க்கலாம், ஆனால் மேக்ஸிமம் வெளில விட்டு வளங்க, ஏன்னா இதுக்கு நிறையா முடி இருக்கலாம், முடிவு கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது, ஏன்னா சாப்பாட்டிலலாம் அவ்வளோ முடி வந்து முடிஞ்சுன்னா அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. மிச்சப்படி எல்லாருக்குமே சூட் ஆகும், ரொம்ப குலைக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்கணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுங்க. அப்புறம் இந்த டாகோட மெயின்டெனன்ஸ் அப்புறம் ஃபுட்டு பற்றி பார்க்கலாம். இந்த டாக்கு வேக்சினேஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், ஏன்னா சீக்கிரமாக சிக்காகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதை டெய்லி வாக்கிங், ரன்னிங், அதிகமாக ஒர்க் கொடுக்கக்கூடிய ஒரு டாக் ப்ரீட். நீங்களே ஒர்க் கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு பாலையோ இல்லை குச்சியோ தூக்கிட்டு வந்து தூக்கி போடு நான் எடுத்துகிட்டு வரேன் நான் விளையாடுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஆசையாக விளையாட தான் நிற்கும். அதே மாதிரி இந்த டாக்கு நான்வெஜ் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், ஏன்னா கொஞ்சம் லார்ஜ் சைஸ் ப்ரீடு, இது போன்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான்வெஜ் போட்டு தான் ஆகணும். அதே மாதிரி ஹேர் கொஞ்சம் கூட இருக்கிற ப்ரீடு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஹேருக்கு சப்ளிமெண்ட்ஸ், டானிக் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான், கண்டிப்பாக எல்லோரும் வளர்த்து பாருங்கள். எல்லாருக்குமே ஓரளவு சூட் ஆகக்கூடிய ஒரு டாக் வெரைட்டி, இந்தியன் கிளைமேட்டுக்கு நல்லாவே அடாப்ட் ஆகிட்டு அதனால் எல்லாருமே வளர்க்கலாம்.
யார் யார் அந்த டாக் வெரைட்டியை வளர்க்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்களோ கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். சூப்பரான ப்ரீடு, காவலுக்கு பக்காவாக இருக்கும். ஜிஎஸ்டி பப்பியோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 15,000 இருந்தால் ஒரு நல்ல ஜிஎஸ்டி பப்பி கண்டிப்பாக எடுக்கலாம். சூப்பரான ப்ரீடு, எல்லாருமே வளர்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த டாக் வெரைட்டியை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன்.